பிரதமர் மோடி தலைமையில் புதிய நாடாளுமன்றத்திற்கு ஊர்வலமாக சென்ற எம்பிக்கள் பழைய நாடாளுமன்ற சட்டத்திற்கு குட் பை சொல்லியபடி பிரியா விடை கொடுத்தனர். புதிய நாடாளுமன்றத்தில் தொடங்கியது மக்களவை கூட்டம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்படுவது வரலாறு மறக்க முடியாத நாள் என்று பிரதமர் மோடி பெருமிதம். பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் முன்பாக குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட எம்பிக்கள் நெகிழ்ச்சியுடன் விடை கொடுத்து புதிய கட்டடத்திற்கு சென்றனர். காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு அக்டோபர் 3 வரை காவல், புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் வரும் 22ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உயர்நீதிமன்றம் ஆணை. வங்கிக் கணக்கு மற்றும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததால் நீதிபதி உத்தரவு. தற்கொலை செய்து கொண்ட விஜய் ஆண்டனியின் மகள் உடலுக்கு பிரபலங்கள் அஞ்சலி. கீழ்ப்பாக்கத்தில் நாளை இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. என் உயிர் தோழன் படத்தில் நடித்த பாபு காலமானார், உடல்நலக்குறைவால் சென்னையில் மரணம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான கோல்டன் டிக்கெட்டை ரஜினிகாந்திற்கு வழங்கிய பிசிசிஐ. மொழி கலாச்சாரத்தை கடந்து மக்களின் மனம் கறந்தவர் ரஜினி என்று புகழார். வடகிழக்கு பருவமழை ஒட்டி மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை. கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு காற்றில் பறக்கவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 520 வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வலியுறுத்து. வரலாறு தெரியாதவர் அண்ணாமலை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சாடல். கட்சித் தலைவராக இருப்பவருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேண்டும் என்றும் பேட்டி. காவிரி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் தமிழ்நாடு அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு சந்திப்பு. காவிரியிலிருந்து கர்நாடக உரிய நீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்து. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5000 கனஅடி நீரை திறந்துவிட்டது கர்நாடகா. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை ஏற்று நடவடிக்கை. காவிரியில் நீட் திறக்க கோரி திருவாரூரில் விவசாயிகள் ரயில் மறியல். மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை பயணிகள் ரயிலை மறித்தவர்கள் கைது. ₹1000 உரிமைத்தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் காணமணிய சென்னையில் சிறப்பு முகாம். அதிகாரிகளிடம் கேட்டறிந்த பொதுமக்கள். நாமக்கல்லில் சவர்மா தயாரிக்கும் 16 ஹோட்டல்களுக்கு நோட்டீஸ். சவர்மா சாப்பிட்ட சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. கடலூரில் காய்ச்சலால் ஏராளமானோர் பாதிப்பு, அரசு தலைமை மருத்துவமனையில் அலைமோதும் கூட்டம். வேலூர் அருகே செங்கல் சூளையில் ஏற்பட்ட புகையினால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கணவன் மனைவி உயிரிழப்பு. சூளை அருகே இருந்த அறையில் தூங்கியபோது மூச்சுத்திணறல். அடுத்த கல்வியாண்டில் மே 5ஆம் தேதி நீட் தேர்வு. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. அரிசிக்கொம்பன் யானை நடமாட்டத்தை அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை முடிவு.
வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீடு இன்று தாக்கலாவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மக்களவையினுடைய அலுவல்கள் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தேசிய கீதம் பாட தொடங்கப்பட்ட அலுவல்கள் தற்பொழுது மக்களவை சபாநாயகருக்கு பிறகு பிரதமருடைய உரை என்பது அங்கே நடைபெற்று வருவதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். பல்வேறு வெற்றிகளை இந்தியா குவித்து வரும் நிலையில் மிக முக்கியமாக சந்திரயான், G20 உச்சி மாநாடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இந்தியாவில் நடைபெற்று வரும் சமயத்தில் இந்த ஒரு புதிய கட்டிடத்தில் நாடாளுமன்றத்தினுடைய அலுவல்கள் நடைபெறுவது மிகவும் பெருமை அளிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த புதிய கட்டிடத்தினுடைய முதல் அலுவலாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக மக்களவையில் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாவை பொறுத்த அளவில் இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகள் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே வந்து மகளிருக்கான இடமானது வழங்கப்பட வேண்டும், உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் அடிப்படையில் இந்த ஒரு அரசியல் சாசன திருத்தம் என்பது கொண்டு வரப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய கருத்தில் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மசோதா என்பது இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டு விரைவில் அமலாகும் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய உரையில் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை பொறுத்தளவில் 128வது அரசியல் சாசன திருத்த மசோதாவாக இன்று மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவாலால் இன்னும் சற்று நேரத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 4 பிரிவுகள் குறிப்பாக 239, 330, 332 மற்றும் 334 ஆகிய 4 அரசியல் சாசன பிரிவுகளின் கீழ் திருத்தங்களானது இந்த சட்டத்திற்காக கொண்டு வரப்படுகிறது. சட்டப்பேரவையில் நேரடியாக தேர்தல் மூலம் நிரப்பப்பட வேண்டிய மொத்த இடங்களில் 1/3 என்பது பெண்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். இந்த இடம் மிக முக்கியமாக SC ST பிரிவு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் உட்பட 1/3 இடம் என்பது பெண்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த ஒரு மையமாக இந்த ஒரு புதிய சட்டம் என்பது கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த இடங்கள் என்பது சுழற்சி முறையில் மகளிருக்கு ஒதுக்கப்படும். அந்த தொகுதிகளுடைய மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அந்த மசோதாவினுடைய நகலில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அமலாகிய பிறகு எடுக்கப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு அதன் பின்னர் நடைபெறும் தேர்தல்கள் மூலம் இந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் அந்த சட்டத்தினுடைய மசோதா நகலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய சட்டப்பேரவைக்கான திருத்தம் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற இடங்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான திருத்தம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் இந்த திருத்தம் என்பது புதிதாக செய்யப்படவுள்ள அந்த 128வது அரசு சாசன திருத்த மசோதாவில் கொண்டு வரப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு என ரிசர்வ் செய்யப்படும் தொகுதிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சுழற்சி முறையில் மாற்றம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் அந்த மசோதாவினுடைய நகலில் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவினுடைய முதல் அறிமுகம் என்பது மக்களவையில் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவாவால் செய்யப்பட்டு அதன் பின்னர் விவாதம் நாளை மக்களவையிலும் நாளை மறுநாள் மாநிலங்களவையிலும் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி. சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. கடலூரில் காய்ச்சல் பரவல் அதிகரித்திருக்கும் நிலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குழந்தைகளுடன் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் வேகமாக காய்ச்சல் பரவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலூரில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் காலை முதல் ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். காய்ச்சலுடன் சேர்ந்து இருமல், சளி மற்றும் மூட்டு வலியும் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த காய்ச்சலில் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமானோர் குழந்தைகளுடன் வந்து மருத்துவமனையில் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர்.